இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தன்னுடைய கட்சி பெயரை வெளியிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் விஜய். சமீபத்திய தேர்தல்கள் முடிந்து முடிவுகளும் வெளியாகி 3 மாத காலம் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தன்னுடைய கட்சியின் கொடி மற்றும் அதிகாரப்பூர்வ பாடலை விஜய் சமீபத்தில் வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அக்கொடியின் மீதான விமர்சனங்கள் 360 டிகிரி கோணத்தில் எழுந்திருக்கிறது. இருப்பதிலேயே பெரிய தலைவலியாக மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி, எங்கள் கொடியிலும் யானை இருக்கிறது, ஆகையால் தமிழக வெற்றிக் கழகம் அதை சரி செய்ய வேண்டும், இல்லையென்றால் சட்ட ரீதியாக அணுகுவோம் என தொடர்ந்து விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் அதிமுக தரப்பு விஜயை அணுகி கூட்டணி பேரத்தை தொடங்கலாமா என்று கேட்டு வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரை சீமானின் நாம் தமிழர் கட்சியோடு கூட கூட்டணி வைக்க தயங்குகிறாரா? 234 தொகுதியிலும் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. விஜய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கட்சி தொடங்குவதாக அறிவித்தார். ஆனால் முடிந்த பாராளுமன்ற தேர்தல் எங்கள் இலக்கு கிடையாது, சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லியிருந்தார். இதன்பின் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இந்த கூட்டணிகளுக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்து விட்டது என்று தெரிந்துவிட்டது. வாக்காளர்களும் விஜய் கட்சி அறிவித்ததை நினைத்துத்தான் வேறு கட்சிக்கும் ஓட்டு போட்டு விட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது விஜய் ஏன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார்? அந்த தேர்தலில் 40 தொகுதிகளில் நின்று பலத்தை அப்போதே நிரூபித்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அறிவித்திருக்க வேண்டும். விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வைத்திருப்பார்கள். ஆனால் தற்போது நடந்த தேர்தலை தவறவிட்டு விட்டார் விஜய் என அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து கருத்து கூறி வருகின்றனர். இப்படி இருக்கையில் தனது அடுத்த கட்ட நகர்வாக பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த விஜய் திட்டமிட்டு வருகிறார். அதற்கான தேதியையும் செப்டம்பர் 22 என முடிவு செய்துவிட்டார். அதற்கான பணிகளையும் முடிவு செய்து விக்கிரவாண்டி பகுதியில் புசியானந்த் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தொடங்கினர். பார்க்கிங் வசதிகளை கூட ரெடி செய்து விட்டார்களா? அந்த தேதியில் அனைத்து பணிகளுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டதா? இந்த நிலையில் திடீரென்று விஜய் 22ஆம் தேதி வேண்டாம், 23ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என சொல்லிவிட்டாரா? இதை கேட்ட அக்கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நமது கட்சிக்கு பெரும் பக்கபலமாக இருப்பதே இளைஞர்கள்தான். அவர்கள் கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வைத்தால் அவர்களுக்கு விடுமுறை நாள் என்பதால் பங்கேற்பார்கள். இதுவே அடுத்த நாள் திங்கட்கிழமை என்பது முற்றிலும் ஒத்துவராத ஒன்று. எதனால் தளபதியார் இந்த முடிவை எடுத்தார்? கட்சியினரிடம் கலந்தாலோசித்திருந்தால் இதுகுறித்து நாங்கள் சொல்லி இருப்போம் என வருத்தத்தில் இருந்து வருகிறார்களா? ஆனால் விஜய் 23ஆம் தேதியை தேர்வு செய்வதற்கான காரணம் ஜோதிட கணக்குகள் தான் என்றும் சொல்லப்படுகிறது. விஜய் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை கேரளாவில் உள்ள ஒரு முக்கிய ஜோதிடரிடம் அணுகி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார் என்ற தகவல் பல நாட்களாக இருந்து வருகிறது. அவரது அறிவுரையின் பெயரில்தான் 22ஆம் தேதியை 23ஆம் தேதியாக மாற்றியிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது கசிந்திருக்கிறது. மெர்சல் படத்தில் மத்திய அரசு குறித்து தவறான தகவலை பரப்பியதால் ஹெச் ராஜா அந்த படத்தை கடுமையாக எதிர்த்தார். அவருக்கு பதிலடி தருகிறேன் என்ற பெயரில் விஜய் ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். அதில் ஜோசப் விஜய் என்று வெளிப்படையாகவே தன்னுடைய பெயரை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது கழுத்தில் அரசியல் துண்டு போட்டவுடன் பயந்து ஜோதிட சாஸ்திரத்தை பின்பற்றுகிறார். அதிலும் சமீபத்தில் நடந்த ஹைலைட் என்னவென்றால் அவர் ஷீரடி சென்று வந்ததுதான். தன்னுடைய தாய் சாய்பாபா பக்தர் என்பதால் அவருக்காக சாய்பாபா கோவிலை சமீபத்தில் கட்டிக் கொடுத்திருக்கிறார் விஜய் என்பதும் இதில் கவனிக்கத்தக்கது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த சிறுபான்மையினர் விஜய் இப்படி நடந்து கொள்வதை பார்த்து மண்டையை சொரிந்து வருகின்றன. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.